வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. மழை தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நேரலை மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை காலை சென்னை அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை. சென்னை, எண்ணூர், கடலூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி துறைமுகங்களில் 3 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1 எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரி நகரம் மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை தொடர்வதால் அரசு அறிவிப்பு. சேலம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. தாழ்வான பகுதிகளில் வசிப்போரை முகாம்களுக்கு அழைத்து வர மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். சென்னையில் 14 நிவாரண முகாம்களில் 608 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மேம்பாலங்களில் கார்களை பார்க்கிங் செய்யும் விவகாரத்தில் காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்கவும் வேண்டுகோள். சென்னையில் 5 இடங்களில் 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவு. அதிகபட்சமாக புதுமணலியில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வடசென்னை பகுதிகளில் தொடர்ந்து 2 நாளாக கனமழை. பட்டாளம், ஓட்டேரி, புளியந்தோப்பு பகுதிகளில் வெள்ளநீர் வடியாததால் மக்கள் அவதி. சென்னை வேளச்சேரியில் கனமழையால் தேங்கிய வெள்ளம் வடிந்தது. நேற்று படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்று இயல்பு நிலை. பேசன் பிரிட்ஜ், வியாசர்பாடி இடையே தண்டவாளத்தில் தேங்கிய மழை நீர். சென்னை சென்ட்ரல், கோவை இடையிலான 4 ரயில்களின் சேவை ரத்து. சென்ட்ரலுக்கு பதில் ஆவடியிலிருந்து சில ரயில்கள் இயக்கப்பட்டதால் ஆவடி நிலையத்தில் அலைமோதிய பயணிகள். உரிய நேரத்தில் ரயில்கள் வரவில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. தற்போது இருக்கக்கூடிய பகுதி புளியந்தோப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா காவல் நிலையம்லாம் நேற்று மூழ்கி இருந்தது. காலனி, ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையான அந்த மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்திருந்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து சென்னையில் மழை குறைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்திடம் தொடர்பு கொண்டு அந்த விளக்கங்களை பெறவிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, நீங்கள் தொடரலாம். நன்றி அபிநயா. வங்கக்கடலில் உருவாகிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மெல்ல மெல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது நாளை அதிகாலை
கரையை கடக்கும், சென்னைக்கு மிக அருகில கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. புயல் கரையை கடக்கும் பொழுது எந்த அளவிற்கு அந்த மழையினுடைய தாக்கம் இருக்கும், எந்த அளவுக்கு காற்றினுடைய தாக்கம் இருக்குமோ அதற்கு நிகராக காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ காற்றழுத்த தாழ்வு பகுதியோ கரையை கடக்கும் போது இருக்கும் என்பதுதான் வந்து வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அந்த வகையில் நாளை அதிகாலை வரை சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பதைத்தான் நம்ம இந்த சேட்டிலைட் புகைப்படம் வந்து உணர்த்துகிறது. சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையிலேயே மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மழை மேகக்கூட்டங்கள் அனைத்துமே வந்து சென்னைக்கு வர இருந்த அந்த அதிகப்படியான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அந்த தெற்கு ஆந்திர கடலோர பகுதிக்கு சென்றதன் காரணமாகத்தான் நேற்று நள்ளிரவு சென்னையில் ஒரு பெரிய கனமழை இல்லை அப்படின்றத வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் சார் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறாரு. சார், நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம், சென்னை தப்பிச்சிருச்சு, நேற்று இரவு அதி கனமழையிலிருந்து தப்பிச்சிருச்சு, ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு, வரக்கூடிய மேகக்கூட்டங்கள் ஆந்திராவிற்கு சென்றிருக்கிறது, ஆனாலும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கணும், இன்னும் அது முழுமையாக கரையை கடக்கவில்லை, சென்னையை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இனிமேலும் அந்த பெருமழைக்கு வாய்ப்பு இருக்குமா? சென்னை மக்கள் இன்னமும் என்ன மாதிரியான அந்த ப்ரிப்பேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னவாக இருக்கிறது? சாட்டி, முதல் கட்ட பார்வைனா வந்து நேற்று பெய்த அதீத கனமழைக்கான வாய்ப்பு இல்லை, அதுதான் நான் சொன்னது. கனமழைக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு, ஏன்னா மேக குவியல்கள் சுழற்சியின் காரணமாக சில சமயங்களில் வந்து சுழண்டு வரும்போது நமக்கு வந்து மிதமானது முதல் பலத்த மழை பெய்வதற்கு வாய்ப்பு கரை கடக்கும் நிகழ்வு வரைக்கும் எப்பயுமே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது வடமேற்கு திசையில நகர நகர மேக குவியல்கள் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியில் தள்ளிவிடப்படும். அதனால வந்து அதன் காரணமாகவும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. மழை வந்து முற்றிலுமா நின்றுடுமானா? கிடையாது. ஒரே ஒரு இது என்னன்னா, நேற்று சென்னை தவித்த தவிப்புக்கு அதே மாதிரி இன்றும் இருக்குமானா? அது மட்டும் கிடையாது. அதனாலதான் திரும்ப நான் சொல்றேன், நம்ம வந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா நமக்கு இருக்கு, அதை மட்டும் நம்ம வந்து குறைக்கவே முடியாது. நிச்சயமாக சார், சென்னை மக்கள் வந்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். நேற்று நள்ளிரவுலிருந்தே மழை விட்டுருச்சு, நிறைய சாலையில் தேங்கி இருந்த மழை நீர் எல்லாமே வந்து வடிந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இப்போ சென்னை ஓகே தப்பிச்சிருச்சு, அந்த மேகக்கூட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து ஓமனை நோக்கி சென்று விட்டது. இனி வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் தான் நம்மளுக்கு மழை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். உள் மாவட்டங்களுக்கு ஏதேனும் மழைக்கான வாய்ப்பு இருக்குமா? உங்களுடைய கணிப்பு என்ன சார்? இப்போ நம்ம அந்த ஒரு 50-75 கிலோமீட்டர் வந்து வடக்கு புறமா ஷிஃப்ட் ஆச்சுன்னு பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதன் காரணமா வந்து சென்னைக்கு மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லையே. இதே மாதிரி இப்போ நீங்க தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த சென்னையோட 13 நட்சரேகை அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள், ஸோ இந்த 50-75 கிலோமீட்டர் நகர்வு காரணமா வந்து உட்புற மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை தெற்கு கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திராவில் பெய்யும். தமிழக உட்புற பகுதிகளில் மழை வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் ஆனால் பெருமழை வந்து கர்நாடகாலையும் வந்து அதாவது பலத்த மழை வந்து தெற்கு கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திரா உட்புற பகுதியில் பெய்யும். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல் பகுதியில் இன்னொரு 2-3 நாளில் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம போன ஒரு 3-4 நாள் முன்னாடி பார்த்த மாதிரி உட்புற பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தான் நான் சொல்லுவேன். சார், இப்போதான் வந்து அரபிக்கடலில் உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக ஓமனில் கரையை கடந்துச்சு. மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் உருவாகுவதற்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமே. ஏன் அப்படின்னா, அக்டோபர் 16ஆம் தேதி தான் வந்து ரெட் அலர்ட் அப்படின்ற எச்சரிக்கை 2 தினங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்டது. முதல்ல நம்ம இதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரபிக்கடலில் இருக்கக்கூடியதை வரலாம். 16ஆம் தேதி தான் ரெட் அலர்ட், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு 2 தினங்களுக்கு முன்பே கணிக்கப்பட்டது. என்ன மாற்றம் நிகழ்ந்தது? ஏன் இந்த ரெட் அலர்ட் அளவுக்கு மழை நேற்று இரவு பெய்யலை? அதான் நான் சொன்ன மாதிரி என்னன்னா வந்து இந்த சுழற்சியானது
மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கு இருக்கிற வரைக்கும் சென்னைக்கு பலத்த மழை பெய்யும். தற்போதைய சூழலை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாண்டிக்கு கிழக்கு, அதுக்கும் கொஞ்சம் வடகிழக்கு வரைக்கும் மேல போயிடுச்சு. ஏன்னா நேற்று இரவு முழுதும் வந்து அது நகர்வு கொஞ்சம் வடக்காக இருந்தது, மேற்காக இல்லை. அதனால வடமேற்கு திசையில நகர்ந்ததுனால உங்களுக்கு மேக குவியல்கள் இப்போது தெற்கு ஆந்திரா கரை பகுதியில் இருக்கு. நீங்க இப்போ ராடார் இமேஜை கூட எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீஹரிகோட்டா புலி பழவேற்காடுக்கு வடக்குல இருக்கக்கூடிய ஆந்திர பகுதிகளில் பரவலா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னைக்கு வடமேற்கு திசையில இருக்கக்கூடிய சத்தியவேடு, நகலாபுரம் அந்த பக்கத்திலயும் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த 50-75 கிலோமீட்டர் வடக்காக இருந்த அந்த நகர்வு இல்லைன்னா கிட்டத்தட்ட இந்த மழை நிகழ்வுகள் எல்லாமே வந்து சென்னை, அதனை ஒட்டியுள்ள திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பெய்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த 50-75 கிலோமீட்டர் நகர்வு தான் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட மொத்தமாவே எல்லாத்தையும் மாத்துது. ஸோ திரும்ப திரும்ப அதுதான் நம்ம சொல்றோம், அதாவது ஒரு ஃபைன் பேலன்ஸ். கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா ஒரு நிகழ்வு வரும், கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது இன்னொரு நிகழ்வு வரும். அதுதான் வந்து வானிலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அது மாறுதலுக்கு உட்பட்டது, தொடர்ந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது நிச்சயமா இந்த வடகிழக்கு பருவமழை இரவு நேரங்களில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும், பகல் நேரங்களில் சற்று குறைவாகத்தான் கொடுக்கும் அப்படின்றதே வந்து ஏற்கனவே வரும் காலங்களிலிருந்து இருக்கக்கூடிய படிப்பினை நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் நேற்று இரவு சற்று மழை குறைந்தது வந்து பகல் நேரத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவை உண்டாக்கும் அப்படின்ற ஒரு அச்சத்தையும் கிரியேட் பண்ணுது. அதற்கான உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, அதாவது இந்த சுழற்சி வந்து மேகக்கொழுகளை சுழண்டுக்கிட்டே தான் இருக்கும். மேகக்கொழுகள் சுழண்டு வரும்போது சில சமயங்களில் நம்ம பகல் நேரத்தில் மழை நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்றதா, ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ வந்து கரைக்கு அருகே இருக்கும்போது தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் எப்பயுமே இருக்கும். இதுலேயும் வந்து பகல் நேரத்தில் பெய்கிற மழையை விட இரவு நேரத்தில் பெய்யக்கூடிய மழையின் அளவு அதிகமாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையருகே இருக்கும்போது பகல் நேரத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் தற்போதைய சூழலில் சுழற்சி நமக்கு கிட்டத்தட்ட கிழக்கு பகுதி கிட்ட வந்து விட்டதுனால பெரிய மழை நிகழ்வுகள் வந்து நமக்கு வடக்கா நடக்கும். அதாவது தெற்கு ஆந்திர கரை பகுதியில் பெரிய மழை நிகழ்வுகள் இனிமேல் அங்கே நடக்கும். சுழற்சி வந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடக்கும் நிகழ்வு டைம்ல நமக்கு ஓரளவுக்கு மழை, அந்த டைம்லயும் ஓரளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சென்னைக்கு சற்று வடக்கே கரை கடக்க கூடும் தான் இந்திய வானிலைத்துறை அவங்களோட பாத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைம்லயும் வந்து ஓரளவுக்கு மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு, அச்சப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஆனா பெருமழை நிகழ்வு வாய்ப்புகள் குறைவிடுமே. நிச்சயமாக சார், அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகமும் 35 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் வீசும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. காற்றினுடைய வேகம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த கரையை கடக்கும் பொழுது மழையினுடைய வேகமும் கூடுவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? காற்றின் வேகம் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கப்போது, 35-50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் தரைக்காற்று வீசும் பெரும்பாலும். தரைக்காற்று சென்னை போன்ற பகுதியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், மழையின் தாக்கம் தெற்கு ஆந்திர பகுதியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அதாவது சென்னை நான் சொன்னேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பழவேற்காடு பகுதிகளில், அதே மாதிரி வடசென்னையின் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி போன்ற பகுதிகளில் காற்றின் தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். தெற்கு ஆந்திர கரை பகுதியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பழவேற்காடுலேருந்து நெல்லூர் இடைப்பட்ட பகுதியில் சில இடங்களில் இன்று நம்ம வந்து பலத்த முதல் மிக பலத்த முறை எதிர்பார்க்கலாம். ஒரு 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 25-50 கிலோமீட்டர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகரம் மாறிச்சுன்னா அதே கனத்த மழை சென்னை மற்றும் வடசென்னை பகுதியில் கூட பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக சார், உங்களுடைய கருத்துப்படி பெரிய மழை இருக்காது, ஆனால் மழைக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க, 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் அப்படின்ற அலர்ட் இன்று தற்பொழுது வரை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த அலர்ட் வாபஸ் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய கருத்து? வானிலை படிவங்களை வச்சு பார்த்தாலும் நான் நினைக்கிறேன் இந்திய வானிலைத்துறை ரெட் அலர்ட்டுங்கிறத ஆரஞ்சு அலர்ட்டுக்கு மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட கணிப்பு எப்படின்னு தெரியல, ஆனால் வந்து வானிலை படிவங்கள் அவங்க பார்க்கக்கூடிய படிவங்கள் சேர்த்து பார்த்தோம்னா
ரெட் அலர்ட்ங்கிறது ஆரஞ்சு அலர்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், உங்களுடைய கூற்றுப்படியே இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சென்னைக்கு இன்று ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆரஞ்சு அலர்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி அபிநயா. சென்னைக்கு இன்று ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை நோக்கி மிக அருகில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கரையை கடக்கும் பொழுது மழை இருக்கும், ஆனால் அந்த அதிகப்படியான மழை இல்லை அப்படின்றது தான் வந்து ஸ்ரீகாந்த் சார் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இனி உங்களிடம் அபிநயா. நன்றி சிதையாண்டி. மழையினுடைய விவரங்கள், வானிலை நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்த விவரங்களுக்கு